வணக்கம் இந்த முக்கிய விடயங்களின் தொகுப்பு அரசாங்கம் வழங்கும் நிவாரண கொடுப்பனவுகள் முறையாக வழங்கப்பட்டு வருகின்றன ஏதாவது பிரதேசத்தில் அதில் குறைபாடுகள் காணப்பட்டால் அதனை நிவர்த்திக்க விரிவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பதில் நிதி அமைச்சர் ஜெயா சேமசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இருபதாம் தேதி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திவ வீரக்குடி எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் சந்தீம வீர குறிப்பிடுகையில் அரசாங்கத்தினால் மூத்த பிரச்சைகளுக்காக மாதாந்தம் வழங்கப்படும் கொடுப்பனவு கடந்த மூன்று மாதங்களாக வழங்கப்படவில்லை அதேவேளை வலது குறைந்தவர்களுக்காக வழங்கப்படும் கொடுப்பனவும் இவ்வாறு வழங்கப்படுவது இல்லை அது தொடர்பில் நிதியமைச்சர் உடனடி கவனத்தை செலுத்த வேண்டுமெனவும் குறிப்பிட்டுள்ள நிலையில் இதற்கு பதில் நிதியமைச்சர் பதிலளிக்கையில் நிதியமைச்சானது மக்களுக்கு வழங்கும் நிவாரண கொடுப்பனவுகளில் எத்தகைய குறைபாடுகளையும் வைக்கவில்லை அவ்வாறண கொடுப்பனவுகள் காலத்தில் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஏதாவது பிரதேச செயலாளர் பிரிவுக்கு அந்த கொடுப்பனவுகள் கிடைக்கவில்லை என்றால் நாம் சமூக ஊக்குவிப்பு அமைச்சின் மூலம் அதனை ஆராய்ந்து உரிய நடவடிக்கை எடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அரசாங்கத்தின் நலம்புரி திட்டத்தில் உள்வாங்கப்பட்டவர்களின் தகவல்களே பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள நிலம்புரி நன்மைகள் சபையின் உத்தியபூர்வ இணையதள அங்குராட்பன நிகழ்வு நிதியமைச்சர் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றிருந்தது சோமசிங்க கூறுகையில் பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள முப்பத்தி மூன்று லட்சத்து நாற்பத்தி மூவாயிரத்து நூற்றி பத்து விண்ணப்பதாரர்களுக்கு ஜூலை முதல் வாரத்தில் இருந்து நலன்புரி கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன திணைக்களங்கள் மற்றும் அரசு திணைக்களங்களில் வீண்விரியங்கள் கிடையாது என இவராலும் கூற முடியாது என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களில் வீண் விரயங்கள் காணப்படுகின்றன இது பாரிய இந்த வீண் விரயங்களை நாட்டுக்குரியங்களை குறைத்து இலக்காகும் இலக்காக கொண்டு அதுக்கு அளித்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமாகும் யார் என்ன சொன்னாலும் திணைக்களங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் வீண் விரயங்கள் கிடையாது என எவராலும் கூற முடியாது இது நாம் முகம் கொடுக்கும் பாரிய பிரச்சினையாகும் அதிலும் சில புள்ளி விவரங்கள் காணப்படுகின்றன பிள்ளைகள் மற்றும் அதிலிருந்து திசை திருப்பும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அதிலும் சில புள்ளி விவரங்களில் காணப்படும் பிள்ளைகள் மற்றும் அதிலிருந்து திசை திருப்பும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மோசடிகள் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு மோசடிகாரர்களின் சுமையையும் இறுதியில் திரைசேரி அல்லது நாடாளுமன்றமே பொறுப்பேற்க வேண்டியிருக்கிறது அது பொதுமக்களுக்கான பாரிய பாதிப்புகளுக்கு வழிவகுக்கும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஜாய்பாட மல்லிப்பட்டி இரண்டாம் வட்டார பகுதியில் கிடங்கு ஒன்று வெட்டப்பட்ட நிலையில் அதற்குள் இருந்து எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன வீடொன்றின் கட்டுமானம் மேற்கொள்வதற்காக கிடங்கு வெட்டிய போதே குறித்த எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த பகுதி குற்றப்பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் கடந்த இருபத்தி ஒராம் தேதி அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட இருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்குகளுக்கு மாகாணங்கள் உட்பட இலங்கையின் முதலீடுகளை மேற்கொள்வதற்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் முன்வர வேண்டும் எனவும் இதுக்கான சகல வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளது என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவுக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் அவர் இந்த விடியத்தை கூறியுள்ளார் மேலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் போராட்டங்களுக்கு மேலும் புலம்பெயர் தமிழ் மக்கள் போராட்டங்களை நடத்தாது பேசுவதற்கு முன்வர வேண்டும் எந்த வேளையிலும் அவர்களுடன் கலந்துரையாடுவதற்கு தயாராக உள்ளேன் தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நான் தயாராக உள்ளேன் தமிழ் அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை இடம்பெற்று வருகின்றனர் பெரும்பாலான உறுப்பினர்கள் இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்புகளை வழங்கி வருகின்றனர் சிலர் முரண்டும் பிடிக்கின்றனர் என்று சுட்டிக்காட்டியிருந்தார் கொழும்பு சட்டியார் தெரு நிலவரங்களின்படி கடந்த இருபதாம் தேதி ஆபரண தங்கத்தின் விலை மேலும் குறைவடைந்துள்ளது அண்மையில் டொலர் பெறுமதி அதிகரித்து வந்த நிலையில் தங்கத்தின் விலையும் அதிகரிப்பை பதிவு செய்து வந்திருந்ததுடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்து அறுபதனாயிரம் ரூபாய் என்ற நிலையை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி பதிவாகியது கொழும்பில் மற்றும் ஒருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொஸ்கொடி மற்றும் கோமாகமவில் இடம்பெற்ற சூட்டு சம்பவங்களைத் தொடர்ந்து கொட்டாவையிலும் சூட்டு சம்பவம் கடந்த இருபத்தி ஓராந்தேதி காலை இடம்பெற்றுள்ளது கொட்டாவை தர்மபால கல்லூரிக்கு அருகில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இது தொடர்பாக கொட்டாவை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்களை மேலும் இரண்டு வருடங்களுக்கு நீடிப்பதற்கு மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினரால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சாரதி அனுமதி பத்திரத்தை நீடிப்பதற்கான வர்த்தமான அறிவித்தல் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுரூத்த வீரசிங்க கூறியுள்ளார் சாரதி அனுமதி பத்திரத்தை அச்சுடுவதற்கு பயன்படுத்தப்படும் அட்டைகள் இல்லாமையினால் காலாவதியாகவும் சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பித்து வழங்குவது சிக்கல் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஒரு வருடத்துக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது நீடிப்பதற்கு எதிர்பார்க்கப்பட்டுள்ளது சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சடிக்கும் பணிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வரும் நிலையில் எட்டு லட்சம் அனுமதி பத்திரங்கள் இன்னும் வழங்கப்படாமல் உள்ளன தெரிவிக்கப்பட்டுள்ளது நாலாந்தம் ஐநூறு முதல் அறுநூறு சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சுடப்பட்டு வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டில் பான் விலை குறைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி நானூற்றி ஐம்பது கிராம் இடையுடிய ஒரு ராத்தல் பானின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயத்தை பேக்கர் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது இந்த விலை குறைப்பானது கடந்த இருபதாம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போது பானின் விலையானது நூற்றி நாற்பது ரூபாய் முதல் நூற்றி அறுபது ரூபாய் வரையான விலைகளில் விற்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது

கடந்த இருபத்தி ஓராம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக ஏற்பட கூடும் அன்றிய நாளில் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது மறுசீரமைப்பு என்ற போர்வையில் இலங்கை மின்சார சபை விற்பனை தயாராகவும் மறுசீரமைப்பு என்ற போர்வையில் இலங்கை மின்சார சபையை விற்பனை செய்ய தயாராகும் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அனைத்து ஊழியர்களையும் கடந்த இருபத்தி ஓராம் தேதி கொழும்புக்கு அழைக்க தொழிற்சங்கங்கள் திட்டமிட்டிருந்தன எனவே அன்றைய தினம் அனைத்து வேலைகளிலும் செயற்பாடுகளும் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது சஜித் பிரிமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கூட்டணியில் உள்ள தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் ராணில் விக்கிரமசிங்கையும் பக்கம் வந்துவிடும் என ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து முக்கிய தேசிய கட்சி பக்கம் தாவியுள்ள முன்னாள் அமைச்சர் பி ஹரிசன் தெரிவித்திருந்தார் இது சார்ந்து ஊடகங்களுக்கிடம் கருத்து தெரிவித்திருந்தார் நமது ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர் ஒருவர் தற்போது ஜனாதிபதியாக இருக்கின்றார் அவருக்கு ஆதரவு பெருகி வருகிறது தமிழ் முற்போக்கு கூட்டணியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க உள்ளது தற்போது சஜித் கூட்டணியில் உள்ளவர்கள் அடுத்த தேர்தலில் ஜனாதிபதியை ஆதரிப்பாளர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் உள்ள தமிழ் முஸ்லிம் கட்சிகள் எல்லாம் ரணில் பக்கம் வந்துவிடும் என தெரிவித்துள்ளார் மூன்று மாத கால சேவை நீடிப்பு நிறைவடைந்துள்ள நிலையில் காவல்துறை மா சி டி விக்ரமரத் சேவை காலம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நிறைவடைய மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஓய்வு பெற இருந்தவருக்கு அரசு மூன்று மாத கால சேவை நீடிப்பு வழங்கியது தற்போது அடுத்த காவல்துறை மா அதிபர் ஜார் பதவிக்கு தேசமத் தென்னகோன் நிலந்த் ஜவர்த்தன லலித் பதிநாயக அஜித் ரோகன பிரியந்த வீர சூரிய ஆகியோரின் பெயர்கள் முன்னெழியப்பட்டுள்ள இந்த நிலையில் அடுத்தவர் என்பது தொடர்பில் இதுவரை இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை ஜனநாதர் ரணில் விக்ரமசிங்க வெளிநாட்டு விஜயங்களை முடித்துக்கொண்டு இலங்கை திரும்பியதும் இது தொடர்பில் தீர்மானம் எடுப்பார் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலஸ் தெரிவித்திருந்தார் இலங்கை ரூபாவின் இலங்கை ரூபாவின் பெருமதி வீழ்ச்சியை பயன்படுத்தி இலங்கையை தமது நாட்டின் பிராந்தியமாக இந்தியா மாற்று நிலைமை உருவாகும் என உத்தரலங்கா கூட்டணி குற்றம் சாட்டியது இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்வதை விடுத்து அமெரிக்கா விடுத்துள்ள மூலோபாயங்களை முன்னெடுத்துச் செல்வதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் உத்தரலங்கா கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டியிருந்தார் இலங்கையின் முதலீட்டு சந்தைக்குள் இந்திய ரூபாவை கொண்டு வர இந்தியா பார்த்து கொண்டிருக்கிறது ஒருவர் கடையொன்றில் பொருட்களை கொள்ளனவு செய்யும் போது இந்திய ரூபாவும் இலங்கை ரூபாவிலும் பொருட்களை கொள்ளனிவு செய்ய முடியும் அவ்வாறென்றால் இலங்கை ரூபாவில் விலை இவ்வளவு இந்திய ரூபாவில் விலை இவ்வளவு என்று போட வேண்டிய ஏற்படும் நேபாளத்தில் இவ்வாறான நடைமுறை இருக்கின்றது இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சி அடைய வீழ்ச்சி அடைய இந்திய ரூபா நாட்டுக்குள் பயன்படுத்தப்பட்டு வரும் ஜாழ்ப்பாண கடைகளில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு இந்திய ரூபா பயன்படுத்தப்படுகிறது அது சட்ட ரீதியானது அல்ல எனினும் கொடுக்கல் வாங்கல் செயல்படுகிறது இலங்கை ரூபா வீழ்ச்சி அடைந்து செல்லும் இந்திய ரூபாவின் பயன்பாடு நடைமுறைக்கு வரும் இலங்கையில் பொருட்களை கொள்ளனவு செய்வதற்கு பயன்படுத்தும் பணமாக இந்திய ரூபா மாறிய பின்னர் இலங்கை ரூபா காணாமல் போய்விடும் அதன் பின்னர் இலங்கை மற்றும் இந்திய சுங்கங்கள் ஒன்றாக இணைக்கப்படும் ஒன்றிணைக்கப்பட்ட பின்னர் என்ன நடக்கும் இந்திய ரூபாவும் பயன்பாட்டில் இருக்கும் வரியும் செலுத்தப்படாமல் போகும் பட்சத்தில் பொருளாதார ரீதியாக இந்தியாவின் பிராந்தியமாக மாறிவிடும் ஜனாதர் அணில் விக்ரமசிங் இதற்கு பதிலை தேடுகிறாரா எதிர்காலத்தில் நடைபெறப்போகும் போகும் விடயங்களை கருத்தில் கொண்டு இது நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றாரா அவரிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை வெளிநாட்டு பயணங்களையே அவர் மேற்கொள்கிறார் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை விடுத்து கடும்போக்குவாதியான சுமந்திரன் தலைமையிலான கும்பலை மகிழ்ச்சி படுத்து நடவடிக்கையில் ரணில் விக்ரமசிங்க ஈடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சமூக நலன்புரி திட்ட நிதி உட்பட அரசாங்கத்தின் எதிர்கால வரவு செலவு திட்ட நடவடிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான கோடி டாலர் நிதியை இலங்கைக்கு வழங்குவது குறித்து கருத்தில் கொள்ள உலக வங்கி தீர்மானித்துள்ளது எதிர்வரம் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் அதன் பணிப்பாளர் சபை கூட்டத்தில் இது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் இலங்கைக்கு கிடைக்கும் இந்த நிதியின் மூலம் இருபது கோடி ரூபாய் தொகையை சமூக நலன்புரி கொடுப்பனவுகளுக்காக செயலிட செயல்படுத்த எதிர்பார்ப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர்

இறக்குமதி கட்டுப்பாடுகளால் சுங்க துணைக்களத்திடமிருந்து கிடைக்கும் வரி வருமானம் குறைவடைந்துள்ளது வாகனங்களுக்கான இறக்குமதி பொருட்களுக்கான இறக்குமதி தடை தொடர்ந்து காணப்படுகிறது இவற்றில் முன்னூறு பொருட்கள் வாகனங்களுடன் தொடர்புடையவையாகும் ஒவ்வொற ஆயிரம் தொடர்ந்தும் இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீடிக்கப்பட்டால் அது சர்வதேச சந்தையில் கொடுக்கல் வாங்கல்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்